விதவிதமாக கலர் கலராக இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஃபோன் லான்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எத்தனை ஃபோன் லான்ச் பண்ணாலும் நாங்கள் அந்த ஃபோனை வாங்க போகிறதில்ல அப்படிங்கிற முடிவில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்குற ஸ்பெக்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். சரி, லோ பட்ஜெட்ல ஏதோ ஒரு ஃபோன் வாங்க போனோம் அப்படின்னா சரி இன்ஃபினிக்ஸை வாங்குவோம்டா, வாண்டடா வந்து ரவுடிங்கிற நம்ப மாட்டேன். இப்போ கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் தெரிஞ்சு நல்ல ஸ்பெக்ஸ் எல்லாம் கூட நல்லா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ண லேட்டஸ்டான ஒரு ஃபோன் தான் இன்ஃபினிக்ஸ் ஹாட்11S. சிங்கம் கலை இறங்கிருச்சு. இதில் வந்து மீடியா டெக்கோட ஹீலியோ G88 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை கொண்டு வந்து இப்போ Redmi 10 Prime இருக்கு பார்த்தீங்களா, அதே ப்ராசஸர் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் கடுமையான காம்படிஷன் கொடுத்துருக்கோம். 11,000 ப்ரைஸுக்கு 4GB 64GBயோட பல விதமான ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பார்த்துக்கு நானும் பெரிய ரவுடி தான். ஸோ இந்த ஃபோனை நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்குது, இந்த ஃபோனை அவங்க சொல்கிற பில்டப்புக்கு இது ஓகேவா இருக்குமா, யாராருக்கு இந்த ஃபோன்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆச்சரியப்படுற வகையில் இங்கே 6.78 inch ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க HD+ இல்லை HD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்து ஒப்பேற்றுவாங்க. பட் இங்கே கொஞ்சம் வந்து மாற்றி ஒரு நல்ல ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து இந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணுது. கேம் விளாடும் போதும் சரி, இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும் போதும் சரி, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிஸ்பிளே. அடுத்தது ஹீலியோ G88 ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸருக்காகவே ஒரு வேல்யூ இருக்குது. நான் உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர், ஏற்கனவே Redmi 10 Prime நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். என்ன மாதிரியான கேம் விளாண்டாலும் சரி செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். BGMI ஆஸ்பால்ட் 9 இந்த கேம்ஸ் எல்லாம் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ஸ்பீடான ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாக வந்து கொஞ்சம் லேக் வந்து இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸில் வந்து இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த லேக்லாம் இந்த தடவை எதுவுமே கிடையாது, நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகுது. அப்படியே கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா ரியர் கேமரா வந்து ஒரு 50MP கேமரா, ஒரு 2MP கேமரா, ஒரு டெப்த் சென்சிங் அதாவது AI லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்படுற பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகலில் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே நைட்டில் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது சூப்பர் நைட் மோடு தான் நிறையா கொடுத்துருக்காங்க. அப்படியே 8MP வந்து ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இல்லை, கலர்ஸுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து தெரியுது. ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்தலாம் அந்தளவுக்கு வந்து ஓகே இல்லை. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்பீஸ் இருக்குங்களா, அது வந்து 100 ஸ்பீக்கராக வந்து ஒர்க் ஆகுது. அது இல்லாமல் பாட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுக்குது. 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக தாராளமாக வந்து தாக்க பிடிக்குது. அதுவே இப்போ நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து 2 நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேட்டரியை பொறுத்தளவு இந்த ஃபோன் வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ நான் ஓவரால் இதில் இருக்கிற காமனான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ ஆரம்பிக்க போகிறது இந்த ஃபோனில் வந்து சரியில்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் நான் சொல்லி தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஃபிங்கர் பிரிண்டோட பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோன் மாதிரி வந்து ரியர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குற மெத்தட் வந்து கொண்டு வந்துட்டாங்க, அப்படி இல்லைனா இன் டிஸ்பிளே வந்து வந்துருச்சு. இன்னும் வந்து இந்த ரியர் சைடில் கொடுத்துருக்கிறது அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை. ஸோ ஏன்னா பவர் பட்டன் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அன்லாக் பண்ணுறதுக்கு பவர் பட்டன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததுன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருந்திருக்கும், அது அவங்க வந்து பண்ணல. அடுத்து டிஸ்பிளே என்ன அவங்க தரமான ஒரு சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாலும் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வைட் வைன் L1 சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த வைட் வைன் L1 சப்போர்ட் எதுக்காக அப்படின்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை அமேசான் பிரைம் இந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் OTT பிளாட்ஃபார்மில் நம்ம படங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு வந்து இந்த வைட் வைன் L1 சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் HD வந்து நம்ம வந்து பார்க்க முடியும், இல்லை அப்படின்னா நம்ம லோ குவாலிட்டியில் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த சப்போர்ட்டே இவங்க அதில் வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து இந்த ஃபோனோட மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்குறேன். யூஸ்வலாக இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் வந்து பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும், பட் இந்த ஃபோனில் வந்து நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கலர் இருக்கே பார்த்தீங்களா, அந்த கலர் உண்மையிலே எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்தளவு ஒரு மொக்க கலர், அதில் கொடுத்துருக்க டிசைனும் பார்த்தீங்கன்னா அதோட அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு மொக்க பேட்டர்னு. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா அப்படின்றது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த கலர் சுத்தமாக பிடிக்கல. அடுத்து அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா EMMC 5.1. இங்கே வந்து UFS கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அப்படின்னு இதில் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு மைக் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற தேவையில்லாத சவுண்ட்ஸை ஹியர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கு வந்து அந்த நாய்ஸை வந்து கட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மைக் இதில் இல்லாதனால உங்களுக்கு கால் குவாலிட்டி வந்து நல்லாவே ட்ராப் ஆகுது. வெளியில் பேசும்போது கொஞ்சம் க்ரௌடான பிளேஸ்லேருந்து பேசுனீங்க அப்படின்னா ஏற்ற மாதிரி உள்ளவங்களுக்கு புரிய மாட்டுது. அந்த பிரச்சனைகளாக வந்து இதில் இருந்து இருக்குது. இது வந்து உங்களோட XOS ஸ்கின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 11 வந்து ரன் ஆகுது. பட் இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபெமிலியராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்வேர் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவுக்கு சில இது இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதுலேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வந்துகிட்டே இருக்குது. அது வந்து இந்த ஃபோனில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்குறேன். அதெல்லாம் ஃபியூச்சரில் அவங்க சரி பண்ணாங்கன்னு நல்லாயிருக்கும். அடுத்ததான் கேரியர் அக்ரிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரே நெட்ஒர்க்லேருந்தே நமக்கு வந்து ரெண்டு விதமான இதை கேப்சர் பண்ணி நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து ஸ்பீட் பண்ணுறதா 4G+ வரும் பார்த்தீங்களா, அதுதான் கேரியர் அக்ரிகேஷன். அது வந்து இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் 4G ஜியோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீடு வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையில் வந்துருக்கு. நான் வைஃபைல யூஸ் பண்ணதுனால எனக்கு அது பெருசாக தெரியல. நீங்கள் மொபைல்லேருந்து டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பீடு வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபியூச்சர் அப்டேட்டை பற்றி எந்த இதுவுமே இது வரைக்கும் இன்ஃபினிக்ஸ்லேருந்து பேசவே இல்லை. இவங்க இந்த ஃபோனுக்கு ஃபியூச்சரில் என்ன மாதிரியான அப்டேட் கொடுப்பாங்களா, 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்களா, 1 வருஷத்துக்கு கொடுப்பாங்களா, 3 வருஷம்
ஃபோர்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே இதுவரை இன்ஃபினிக்ஸ்லேருந்து சொல்லவே இல்லை. ஸோ அதையும் இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸை பார்க்குறேன். ஸோ இந்த ஃபோனை நீங்கள் கம்பேர் பண்ணி அப்படின்னா ரெட்மி 10 Prime வந்து பார்த்தீங்கன்னா எந்த எல்லா விதத்துலையும் கொஞ்சம் பெட்டராக தான் எனக்கு தெரியுது. இன்னும் அந்த இந்த ரெண்டு ஃபோனுக்கும் இடையில நல்லா டீட்டெயிலான கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ வந்து பண்ணுவோம். பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டையும் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரெண்டுலேயுமே ஒரே ப்ராசஸர் இருந்தாலுமே அதில் இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் இருக்கிற அந்த டிஸ்பிளே, அந்த மாதிரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இது சொன்னது, கேமரா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட வந்து பெட்டரான ஒரு விஷயம் தான் இருக்குது. இந்த ஃபோன் வந்து 11,000 ரூபா பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ஃபோனை தாங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பட் நீங்கள் ஒரு கொஞ்சம் காசு கூட போட்டிங்க அப்படின்னா இன்னும் இதோட நல்ல ஃபோன் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஃபோன் அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். ஏன் அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, பட் நல்லா யூஸ் பண்ணணும், அது மாதிரி கொஞ்ச நாள் நான் வச்சுக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் அந்தளவுக்கு ஒத்துழைக்காதுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.